பிரியாத அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். இன்னும் சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு வந்திருக்கிறேன், அதாவது மலாய் சிக்கன் கறி இன்றைக்கு சமைச்சு காட்ட போகிறேன். அது எப்படி என்னுடைய மெத்தட்ல எங்களோட நாட்டுக்கு ஏற்ற போல் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு காட்டும் போது அதற்கு அவசியமான பொருட்களை வாங்க பார்த்து விடுவோம். கோழி 400 கிராம், கொத்தமல்லி சிறிதளவு, பெரிய வெங்காயம் பொரித்தெடுத்த 2, லெமன் ஜூஸ் 1 கிரண்டி, மசாலா தூள் 1 கிரண்டி, மிளகு தூள் 1 கிரண்டி, மஞ்சள் தூள் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 கிரண்டி, மல்லித்தூள் 1/2 கிரண்டி, சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3, தேங்காய்பால் 5 கிரண்டி, யோகர்ட் 6 கிரண்டி, நீர் 200 மில்லி லிட்டர், தேங்காய் எண்ணெய், கறிவேப்பிலை சிறிதளவு. இனி இன்றைக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். இனி பார்த்துக்கொள்ளுங்க, வீடியோவிலையும் பதிவிடுவேன். இனி வாங்க எப்படி சமைப்பதுன்னு பார்ப்போம். இனி முதலாவது நாம் என்ன செய்ய போகிறோம், உப்பு சிறிதளவு, மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள், மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 கிரண்டி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், தயிர் 6 கிரண்டி, அடுத்தது லெமன் ஜூஸ் 1 கிரண்டி. இனி இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு 30 நிமிஷம் இதை நல்லா மூடி வைங்க. இதில் உள்ள எல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா இதாகி இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எல்லாம் உறிஞ்சி எடுத்து நல்லா சுவை நல்லா இதாகி விரிக்கணும். அதுக்கு பிறகு நாம் அடுத்தது என்ன செய்வோம்னு காட்டுவேன்னா, நான் இப்போ இதுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தயிர் இல்லைண்டா யோகட் சேர்க்கலாம், யோகட் 2 பேக்கெட் சேர்க்கலாம். உங்களுக்கு எது லேசியாக இருக்கோ அந்த மாதிரி இலகுவாக செய்து கொள்ளலாம். இதை நாம் இப்போ வடிவை எடுத்து வைப்போம். ஒரு 30 நிமிஷத்தின் பின்னு நாம் சமைப்போம். உங்களுக்கு 2 பொருள் காட்ட மறந்துட்டேன். இன்னொன்று தக்காளி சோஸ் 2 கிரண்டி, தனி மிளகாய் தூள் 1 கிரண்டி. அடுப்பு ஒன் செய்துட்டோம். இப்போ இனி நாம் என்ன செய்யணும்ட்டு காட்டுறோம். பாத்திரம் காய் வரைக்கும் கொஞ்சம் பேசுவோம். இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்திக்கார ஆக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க, அதாவது பெங்களூர் ஆக்கள் எல்லாம் கடுமையாக இந்த கறியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து நான் எப்படி என்னுடைய மெத்தடில் சமைக்க போகிறேன்றத தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்லா பாத்திரம் சூடாயிட்டுது. இப்போ எண்ணெயை சேர்த்துருவோம். இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி 20 நிமிஷம் நான் வச்சுருந்தேன். 20 நிமிஷம் காணாது, நீங்கள் குறைந்தது 30 நிமிஷம் வச்சுருக்கணும். இப்போ நாம் இதை இதுக்கு சேர்த்துருவோம். இது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். நல்லா இது வடிவாக ரொஸ்ஸான மாதிரி வரணுங்க, நம்ம பொரிஞ்ச மாதிரி இது வரணும். வச்சு ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறி கொண்டே இருங்க. அதுக்கு பிறகு ஒரு 6 நிமிஷம் அல்லது 7 நிமிடம் போல் மூடி வைக்கணும். இது தண்ணி மாதிரி விடும். இப்படியே கிளறி கொண்டு இருக்க போல் நல்லா கிளறி விடுங்க. என்னுடைய நாடு இலங்கை, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சமைப்பேன். அந்த மாதிரி நீங்கள் சமைக்க விரும்பினால், அதாவது நான் சமைக்கிற மெத்தடில் நீங்கள் சமைக்க விரும்பினால் என்னுடைய வீடியோவை நஸ்லா கிச்சனுக்கு போங்க. அங்கே வந்து நல்ல நல்ல வீடியோ இருக்குது. உங்களுக்கு விருப்பமான வீடியோ, விருப்பம் இல்லாத வீடியோ எல்லாம் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் சமைச்சு பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு சூப்பரான கறி தான் உங்களுக்கு செய்து காட்டான், சிக்கன் கறி. இல்லை நீங்கள் சமைச்சு பாருங்கள். மலாய் சிக்கன் கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. இது சாதாரண நாட்களில் மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் சமைச்சு சாப்பிடலாம். பெருநாளாக அரைக்கலாம் அல்லது லீவு நாட்களாக அரைக்கலாம். அப்படி எந்த நாள் இருந்தாலும் இது ஓகேயான கறி தான். பாருங்கள் நல்லா
இந்த தண்ணி விடுற மாதிரி இருக்கணும். லெமன் சாறு எல்லாம் அது உறிஞ்சி நல்லா இதான பிறகு இப்போ நாம் லைட்டாக அடுப்பு குறைச்சி வச்சு போட்டு மூடி வைப்போம். இப்போ நாங்கள் லைட்டாக அடுப்பு குறைச்சி வச்சு போட்டு மூடியை போட்டு மூடி வைப்போம். சரியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கேன். இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் போயிருக்கு, எப்படி இருக்கீங்க திறந்து பார்ப்போம். இது வந்து நாம் முதல்ல அந்த கோழியை மிக்ஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றிருக்கோம், இப்போ கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் கூட்டி வச்சு போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மூடி வைப்போம். நாம் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கோழி உள்ளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய துண்டாக நாம் போட்டிருக்கோம். அந்த கோழி துண்டுகள் வந்து நல்லா உள்ளுக்கு நல்லா சொஃப்டாக வியணுமாட்டா. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நாம் மூடி வைப்போம். இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சோம் வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் 2 பொறிச்சு எடுத்து வச்சோம். அதை நல்லா வடிவாக கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு ஒரு அந்த கோழி வந்து 6 நிமிஷம் நல்லா ரொஸ்ட் ஆனதும் இதை நாம் போடுவோம். இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆயிட்டு இப்போ பாருங்கள் எப்படி வருது. நல்லா எண்ணெயெல்லாம் படிஞ்சு நான் அப்படியே அந்த நாம் விட்ட நீர் வந்து லைட்டாக வத்திட்டு இனி வந்து என்னென்ன போடணும்னு நான் காட்டுறேன் வாங்க. பொறித்தெடுத்த பெரிய வெங்காயம் இதை போட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இதோட இணையம் வரைக்கும் வெங்காயத்தை பொறித்து நல்லா எண்ணெயெல்லாம் ஒரு டிஷ்யூ 2-3 விரித்து வச்சு வடிவாக அதை சின்னதாக ஆக்குங்க. அது நல்லா எண்ணெயெல்லாம் உறிஞ்சி எடுத்த பிறகு நம்ம கறிக்கு சேர்த்துடணும். வெங்காயம் பொறித்து போடுறது தான் இந்த கறியில் ஸ்பெஷல். பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. இப்போ இனி வந்து நாம் மிளகாய் தூள் சேர்த்துருவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இதுக்கு வந்து இந்த டைமில் வந்து ப்ரெஸ் மில்க் சேர்க்கணும், அதாவது ப்ரெஸ் மில்க்கில் க்ரீம். அது இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் வந்து தூய்மையான தேங்காய் பால் கட்டிப்பால் ஒரு 1/4 கப்பு ஊற்றினீங்கன்னா காணும். அல்லது கடையில் பெக்கட் பால் இருக்கு அது வாங்கி 1/4 கப் அல்லது 1/6 டீஸ்பூன் ஊற்றி எடுத்தீங்கன்னா சரி. நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து நாம் வெங்காயம் போட்ட பிறகு அகப்பே எடுக்கக்கூடாது. இந்த கறிக்கு வந்து லைட்டாக அந்த திரண்டு திரண்டு வார மாதிரி இருக்கும், அதை அப்படியே நல்லா மிக்ஸ் ஆக்கி கிளறி கொண்டே இருக்கணும். அது வெங்காயம் எண்ணெயில் போட்டு பொறிச்சது தானே எண்ணெய் அதிகமாக இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக அடுப்பு கொஞ்சம் கூட்டி மறுகு குறைச்சி வைங்க. அடுத்தது கருவேப்பிலை. இந்த கறிவேப்பிலையை நல்லா எடுத்து சின்னதாக நம்ம இப்போ இது கொத்தமல்லி இலை எடுத்தாலும் அந்த அளவுக்கு இதை கிள்ளி எடுத்துருங்க. கிள்ளி எடுத்து இதையும் வடிவாக தூவிக்கொள்ளுங்க. ஏன்னா இது நல்ல மணமாக இருக்கும். கறிவேப்பிலை போட்டால் நல்ல மணமாக இருக்கும், ரொம்ப போடலை. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பெல்லாம் அப்படி இருக்குது. ஒரே தளத்தில் நான் கோழியை மிக்ஸ் பண்ணும்போதே உப்பு போட்டுட்டேன், அது சரியான அளவில் இருக்குது. உங்களுக்கு வேணுமெண்டா இடையில் நீங்கள் பார்த்து உப்பு கூட குறைய இருக்கான்னு சரி செய்து கொள்ளலாம். அப்படி உப்பு கூடினா இன்னும் கொஞ்சம் பால் விடலாம் அல்லது தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்த விட்ட பிறகு வடிவாக நல்லா மூடி வைங்க. மூடி வச்சு நல்லா ரொஸ்ட் ஆகி வரும். இப்போ இந்த கோழியெல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. இன்னும் வெச்சிருக்கணும் இதை. அடுத்தது கட்டி பால் 5 கிராண்டி எடுத்தேன், அதை இதுக்கு ஊற்றிடுவோம். நீர் சொட்டு சேர்த்துக்கணும். நான் 200 மில்லி லிட்டர் நீர் காட்டினேன், அது வந்து அந்த கோழி மிக்ஸ் பண்ணி கழுவும் போது அந்த ஏனத்துக்கு 100 மில்லி லிட்டர் ஊற்றிட்டேன். இனி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக அப்படியே உறைஞ்சி வரணும். பாருங்கள் எப்படி இருக்கு, நல்ல ஒரு மணம், வித்தியாசமான மணம். நான் சில டைமில் ப்ரெஸ் மில்க்கும் ப்ரெஸ் க்ரீம் போட்டு சமைப்பேன், பாலும் போட்டு சமைக்கிறது. பால் இல்லாமலும் சமைப்பேன், பால் இல்லாமலும் திக்காக சமைச்செடுப்பேன். 3 விதத்துலேயும் இந்த கறி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கும் இந்த கறி.
அடுத்தது தக்காளி சோஸ் ஒரு சிறு கிரண்டில இரண்டு எடுத்து அதையும் இதுக்கு சேர்த்துறோம். இதே நல்லா mix பண்ணி விட்டுறோம். தக்காளி சோஸ் இதோட நல்லா mix ஆயி இன்னும் ஒரு வித்தியாசமான ருசியை தரும். நீங்க தக்காளி சோஸ் போடணும்னு அவசியம் இல்ல. விரும்பினா போடலாம். ஏன்னா லெமன் ஜூஸ் சேர்த்திருக்கேன் நாம லெமன் ஜூஸ் சேர்க்கலன்னா நீங்க தக்காளி சோஸ் சேருங்க. நான் ரெண்டையும் சேர்த்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து அது ஒரு வித்தியாசமான ருசியா இருக்கும். இதை நல்லா mix ஆகி விடுங்க. நாம அடுப்பு குறைச்சு வெச்சிருக்கோம். இத கொஞ்ச நேரத்துக்கு மூடி வைக்கணும். அடுப்பு ஃபுல்லா குறைச்சு வெச்சி போட்டு மூடி வெச்சி அதுக்கு பிறகு காட்டுறேன். எப்படி இருக்கு இந்த கறி? நம்ம செம்ம வாசம் கொண்டு வருது. சொல்லையில அந்த வாசம் சமைச்சு நல்லா நாவுக்கு ருசியா சாப்பிட்டு பார்த்தாதான் அதை உணர முடியும். அப்படி நான் சொல்றேன்னா அப்படியே விட்டுறாங்க. கட்டாயம் சமைச்சு பாருங்க. இந்த கறியை நான் கட்டாயம் வற்புறுத்தி சொல்றேன், சமைச்சு பாருங்க எப்படி இருக்க மாட்டேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வைக்கணும். இந்த டைம்ல நாம கொத்தமல்லியில சேர்த்துருவோம். கொத்தமல்லியில போட்டு எடுத்துருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொத்தமல்லியில வந்து அதிகமாக போட வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு ஒரு பத்து இலையல் போல இலையலை மட்டும் குட்டி குட்டியாக எடுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கடைசியாக இறக்கும் போது லைட்டாக இதை போட்டு இறக்கிடலாம். அடுத்து என்ன ஒன்று சொல்ல மாதிரி இதுக்கு வந்து கட்டாயம் பாதாம் பேஸ்ட் இருந்தால் சேர்க்கலாம். பாதாம் பேஸ்ட் சேர்த்தா அந்த பாதாம் பேஸ்ட்டு இல்லைண்டாலும் பரவாயில்ல, ஆனால் அது இருந்தால் அது கட்டாயம் சேர்க்கணும் இதுக்கு இந்த கறிக்கு. ஏன்னா இது பாதாம் பேஸ்ட்டெல்லாம் இங்கே கிடைக்கிறது மிச்சம் கஷ்டம். ஆகையால் நான் பாலே தெரிவு செய்து எடுத்துட்டேன். இந்த கறியை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க எப்படி நிறமாக லுக் அரிக்கண்டு. இந்த மாதிரி நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறதா இன்னும் ரெட் கலராக வரணும். அப்படி அந்த சில்லி பவுடர் இல்லாமல் சமைச்சிங்கன்னா லைட் மஞ்சள் நிறத்தில் வரும். எப்படி வேணுமானாலும் நீங்கள் விரும்பியபடி சமைக்கலாம். அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம சமைச்சு கொள்ளலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி எனக்கு தேவையானபடி சமைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் செய்ய போகிறேன். அடுப்பு ஆஃப் செய்து போட்டு கொஞ்சம் சூடு தணிஞ்சதும் ஒரு டிஸ்ஸுக்கை போட்டு வடிவாக உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ சூடு தணிஞ்சிட்டு நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இனி வாங்க எப்படி என்னுடைய கறி வந்து பினிஷ் ஆகிட்டு மலாய் சிக்கன் கறி செம சூப்பராக சமைச்சு காட்டியிருக்கேன். நல்ல ருசியாக இருக்கு. உப்பெல்லாம் அளவாக இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க. கறி வந்து மலாய் சிக்கன் கறி வந்து நசலாடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குறை நிறையில் இருந்தால் நான் பேசுகிறதுல தவறுகள் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லணும். அடுத்தது வந்து நான் அதை சரி செய்து கொள்வேன். இனி நாளைய தினம் சூப்பரான ஒரு கறியோடு உங்களிடம் வந்து நிற்பேன். அதை விட மிக முக்கியமான விடயம் வந்து ஒவ்வொரு புது புது விடயத்தோடு வந்து உங்கள்கிட்ட வந்து செய்து காட்டுவேன். நாளைய தினம் நல்ல ஒரு கறியோடு வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளுன்னா நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.